நம்முடன் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்போம். சார், வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது கிட்டத்தட்ட இரண்டாவது முறையாக இந்த ஆன்லைன் ரம்மிக்கான தடை சட்டத்தை, அந்த மசோதாவை வந்து ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே இதற்கு வந்து டிசம்பர் மாதம் வந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து நேரில் சென்று விளக்கம் அளித்திருந்தார். இது இரண்டாவது முறையாக நடக்கிறது. இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் பண்ணலாமா? இது குறித்து உங்களுடைய கருத்துகளும் முதற்கட்ட பாறைகளும் என்ன? நீண்ட பதில் தேவைப்படுது. உங்க டிவியில விவாதத்திலேயே சொன்னோம், ஒரே கேள்வியை கேட்டீங்கன்னா திருப்பி ரெண்டாவது அனுப்பலாமான்னா அனுப்ப கூடாது. அதுக்கு சட்டத்துல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் ஸ்லைட்லி பெக்யூலியர். இவங்க தோத்து போய் உச்ச நீதிமன்றத்துல அப்பீலும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை நீதிமன்றத்தினுடைய அந்த ஜட்மெண்ட்டினுடைய சென்ட்ரல் தீம் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லை, நீங்க சொல்ற பவர்ல இது வரல, இது சூதாட்டம்னா வரும், சூதாட்டம் இல்லை. அகில உலக அரங்குல இந்த கேள்வி எல்லா நாட்டு நீதிமன்றங்களிலையும் கில் கேம்னா என்ன, கேம்பிளிங்னா என்ன அப்படின்னு சொல்லி எதாவது டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாங்க. எதது ஸ்கில் கேம்ல வரும், எதது கேம்பிளிங்ல வரும். கேம்பிளிங்ல அந்த என்ட்ரி, இவங்க ஸ்டேட் லிஸ்ட் இருக்கிற என்ட்ரி கான்ஸ்டிடியூஷன்ல கேம்பிளிங்கா இருந்தா அப்ளை ஆகும். அது மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் சொல்றேன். இவங்க ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் கே சந்திரவை போட்டு ஒரு கமிட்டி போட்டு என்ன செய்யலாம்னு கேட்டாங்க. அவரு கொடுத்த இவங்களுக்கு கொடுத்த 40 பக்கம் 48 பக்கம் 64 பக்கம் இருக்கும். ஆனால் அவர் கொடுத்ததனுடைய தாத்பரியம் என்னன்னா, உங்களுக்கு பவர் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா செய்யலாம். அவங்களுக்கு லிஸ்ட் ஒண்ணு ரெசிடியரி பவர் ஒண்ணு இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. ரெசிடியர்னா வேற எங்கேயும் யாருக்கும் கொடுக்கப்படாத பவர், உங்களுக்கு எல்லா பவரும் இருக்கு அப்படி. அததான் சந்திரவும் சொன்னாரு. இவங்க ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி சொன்னதை தொடர்ந்து நினைப்பிலே இருங்க. அடுத்ததா